காந்திஜியை பார்த்தா ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு கடுமையான விருப்பம். ஏன்னா ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு பாடினாரில்ல, அதுவே அவங்களுக்கு பிடிக்கல. நேற்று ரகுபதி ராகவ ராஜாராம் பாடுறானுங்க, பதீத்த பாவன சீதாராம் பாடுறானுங்க, ஈஸ்வர அல்லா தேரே நாம மியூட் பண்றானுங்க, அதை மியூட் பண்றானுங்க. காந்திஜியோட ராமர் வேற, மோடி காட்டுற ராமர் வேற, மோடி காட்டுற ராமர் பொலிட்டிக்கல் ராமர். போஸ் வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அவர் தான் சொல்லிருக்கிறது. இது அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளின் நாயகனான ஆர் என் ரவி மறுபடியும் ஒரு சர்ச்சையை உண்டாக்குறார், காந்திஜி மேல இருக்கிற விருப்ப கக்கிறார். வெறும் ஒரு காரணம் அப்படி சொல்லியிருந்தா அந்த அப்படி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் மட்டுமே காரணம் சொல்லும் போது இல்லை. பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்லாம் வந்து ஆர் என் ரவி அவருடைய விழாவில் கலந்துக்கிட்டால் தான் அவங்களுக்குலாம் அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இவருக்கு கூட்டம் சேர்க்கறது கஷ்டமாக இருக்கு, அதனால இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்டெண்டன்ஸ் இருக்கு, இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர்களே விரும்பி வரது வேறு விஷயம், அவங்களை எதுக்கு கம்பல் பண்ணுறீங்க, வந்தே தெரியணும்னு கம்பல் பண்ண வேண்டிய காரணம் என்ன, எது நடந்து எது கட்டதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியாதா? எல்இடி ஸ்கிரீன் எச்ஆர்என்சி கோயிலில் போட்டு உங்கள் பிஜேபி ஆளுங்களை வச்சு அங்கே வந்து மோடி படத்தை பார்க்க வைக்கணும்னு நினச்சிங்களே, அதுக்கு தான் தடை போட்டாங்க, அதுக்கு தான் பர்மிஷன் வேணுனாங்க. உங்கள் மோடியோட படத்தை பார்க்க எங்களுக்கு, நான் பக்தன், நான் எங்கள் வீட்டு டிவியில் பார்க்குறேன், நான் எதுக்கு உங்கள் எல்இடியில் வந்து பார்க்கணும்? இந்த கவர்னருக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் அந்த கொண்டாட்ட மனநிலை இல்லையே, ராமர் மாதிரி ராமரோட இதுக்கு இங்கே கொண்டாட்ட மனநிலை இல்லையே, அவருக்கு எதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க ராமர் விழா கொண்டாடணும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தானா ரவி அவர்களோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ அயோத்திக்கே போயிருக்கலாம். மோடி சொல்லிட்டாரு நீங்க யாரும் சைடே வராதிங்க. அமித்ஷா நட்டாலா கூட டெல்லி கோயில் தான் இருக்காங்க, அங்கங்க நட்கரி எல்லாம் யாரும் இங்க ஏரியாக்கே வராதிங்கன்ட்டு மோடி எம்எல்ஏ இருக்கணும், அவரை சுத்தி எட்டு கேமரா, அவர் நடுவில் நடந்து வர மாதிரி அவர் பேசுறதுதான் வரணும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் 1942 அப்புறமா காந்தி அவருடைய போராட்டம் வந்து பலனளிக்கவில்லை, சுபாஷ் சந்திர போஸ் இல்லைன்னா இந்தியாவிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விமர்சனம் எழுதுனா நீங்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸை கொண்டாடுறது தவறில்ல, ஏன் வந்து காந்தி அவர்களை சிறுமைப்படுத்திட்டு சுபாஷ் சந்திர போஸை வந்து கொண்டாடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கலையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காந்தியை மட்டம் தட்டுறது அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய ரத்தத்தில் கலந்த ஒன்று, இது அதுக்கு இந்த ஆர் என் ரவி மட்டும் விதிவிலக்கில்லை, அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பதை அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக பல தடவை நிரூபித்திருக்கிறார். நான் திராவிடத்தை பற்றி பேசுறது, சனாதனத்தை காப்பாற்றுற மாதிரி பேசுறது, ராமர் கோவில் விஷயத்தில் ராமரலை அடிக்கிறது நாடு முழுக்கன்னு பேசுறது, அப்புறம் வந்து இந்த பாஜகவில் இருக்கிற எம்பிக்கள்லாம் எப்படி காந்தியை அப்பப்போ குறை சொல்லி பேசுகிறாங்களோ அதே மாதிரி இவரும் பேசுறது. ஸோ இங்கே இருக்கிற திராவிட கழக அரசு, திராவிட மாடல் அரசை வந்து விமர்சனம் பண்ணுறது, பெரியாரை விமர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரி திராவிட தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மோரலஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் காரராகவே தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னர் பொறுப்பில் அங்கே இருக்கார், ஆளுநர் மாளிகையில் இருக்கார். அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி போஸோடைய அந்த விடுதலை போராட்ட பணிகளை, அந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்துறதுனால பாராட்டி பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. காந்திக்கும் நேதாஜிக்கும் நம்ம ஒப்பிடவே முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு வழியில் அவங்க கையாண்டாங்க. ஒருத்தர் வந்து அகிம்சை போன்ற விஷயங்களை கையில் எடுத்தார், வன்முறை இல்லாத ஒரு போராட்டங்கள் மூலமாக, சத்தியாகிரகம் மூலமாக நம்ம சுதந்திரம் பெறணும்னு அந்த வழியில் ஒருத்தர் கையாண்டார். இவர் வந்து இல்லை இல்லை, ஆயுத போராட்டங்கள் மூலமாக தான் இவங்களை வந்து வழி கொண்டு வர முடியும் அப்படின்னு போஸ் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். படை திரட்டி நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவை வெல்லணும், அப்போ பிரிட்டிஷ் இந்தியா தான் என்னது, பிரிட்டிஷ் இந்தியாவை வெல்லணுன்றது அவருடைய பாயிண்டாக இருந்தது. 1936 நினைக்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடந்தபோது அதில் வந்து பட்டாபி சீதாராமையாவும் போஸும் போட்டி போட்டாங்க தலைவர் தேர்தலில். அப்போ காந்தி என்ன சொன்னார், பட்டாபியோட தோல்வி என் தோல்வின்ட்டார், ஆனால் பட்டாபி தோத்துட்டார். அப்புறம் தோத்துட்டதுனால போஸ் தான் வெற்றி பெற்றார். ஆனால் காந்திஜி வந்து கொஞ்சம் கூட அதுக்கு ஒத்துழைப்பு கோஆப்ரேஷன் கொடுக்காதனால அந்நிலையிலே போஸுடைய அந்த அணுகுமுறை மாறிடுது. காந்தியோட அந்த சத்தியாகிரக அணுகுமுறை வந்து நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தராதுன்னு அவர் உறுதியாக நம்பினார். ஸோ படை திரட்ட ஆரம்பித்தார். படை திரட்டும்போது படை திரட்டி போராடணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரும்பொழுது வேர்ல்டு வார் வந்துருச்சு, உலக ரெண்டாவது உலக போர் வந்துருச்சு. அது 1939 வரை அந்த உலகப்போர் நடந்தது. அந்த உலக போரில் ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி அவங்கெல்லாம் ஒரு ஒன்றா சேர்ந்துட்டு இங்கிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா இந்த நாடுகளெல்லாம் வந்து எதிர்த்து போட்டி போட்டாங்க. அப்போது வந்து போஸ் என்ன பண்ணார், இந்தியா இது பிரிட்டிஷ் இந்தியா தானே, இங்கிலாந்துக்கு எதிராக ஜெர்மன் ஜப்பான்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்போ ஜப்பானிய அரசோட இவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு
ஜப்பான் அரசோட உதவியோடு ஒரு இராணுவத்தை செட் பண்ணி இந்தியன் நேஷனல் ஆர்மியை செட் பண்ணி ஐஎன்ஏவை செட் பண்ணி அதை வந்து சிங்கப்பூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து இங்கே இந்தியா மேலே படையெடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றணுன்றது அவருடைய பாயிண்ட்டு. பை த டைம் அவர் பர்மா வழியாக வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் மணிப்பூர் பார்டர் வரையெல்லாம் வந்துட்டார். கிட்டத்தட்ட வந்தபோது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கும் ஆயுதங்கள் கிடைக்கிறது ரொம்ப குறைவாக போயிடுது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜப்பானுக்கு போகும்போது இங்கேயோ மர்மமான முறையில் இறந்து போயிட்டார், விமான விபத்தில் இறந்து போயிட்டார். பட் 45 அப்புறம் பார்த்தீங்கன்னா பை த டைம் 42 வந்து ஒரு வெள்ளையனைய வெளியேறு போறதே உண்மையா அப்படிங்கிற சந்தேகம், வெள்ளையனைய வெளியேறு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குவிட் இண்டியா மூமெண்ட் 1942 அது ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய அளவில் நடந்து அப்போவே வந்து இங்கிலாண்டில் என்ன நினைச்சாங்க நம்ம இந்தியாவை கைட்டி விடுறது பெட்டர் அப்படின்னு. வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டார். 46 இடைக்கால அரசு வந்துருச்சு, இடைக்கால அரசு வந்து 47 சுதந்திரம் வந்துருச்சு. இதுல வந்து ரெண்டு பேரும் ரெண்டு விதங்களை கையாண்டாங்க. இவர் வந்து வன்முறையற்ற சத்தியாகிரகம் மூலமா கையாண்டார், உள்நாட்டிலேயே போராடினார், எல்லாம் பண்ணார். அதே மாதிரி நாட்டு மக்களை அரவணைத்துக் கொண்டு போராடினார். அவர் வந்து ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக ஒரு படை திரட்டி பிரிட்டிஷ் இந்தியா வீழ்த்தணும்னு பார்த்தார். ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம காந்தியை தான் சொல்கிறோம். அதுதான் 70-75 வருஷமாக நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் காந்திஜின்னு. அது நமக்கு மனசுக்குள்ள அடிப்படையாக பார்த்திங்கிற விஷயம். ஆனால் அந்த காந்திஜியை பார்த்தா ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு கடுமையான விருப்பம். ஏன்னா அவர் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் நல்லிணக்கத்தோடு இருக்கணும், ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு பாடினார்ல, அதுவே அவங்களுக்கு பிடிக்கல. நேற்று ரகுபதி ராகவ ராஜாராம் பாடுறானுங்க, பதீத பாவன சீதாராம் பாடுறானுங்க, ஈஸ்வர அல்லா தேரே நாம மியூட் பண்ணுறானுங்க, அதை மியூட் பண்ணுறானுங்க. காந்திஜியோட ராமர் வேற, மோடி காட்டுற ராமர் வேற, மோடி காட்டுற ராமர் பொலிட்டிக்கல் ராமர், காந்திஜி ராமர் உண்மையான ராமர். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த காந்திஜி ராமர் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு பிடிக்காது. அவங்க நம்ம இவர் சித்தராமையா அன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதை இப்போ நான் வணங்குறது காந்திஜி சொன்ன ராமர் தான், மோடி சொல்கிற ராமர் இல்லைன்னு. கரெக்டாக மோடியோட ராமர் வந்து இப்போ அரசியல் ராமர், அதை சங்கராச்சாரியார் ஜோதிர்மட் சங்கராச்சாரியர் கரெக்டாக சொன்னார், நாட்டு மக்களை பொலிட்டிக்கல் ஹிந்துஸாக பிரிச்சிட்டார் மோடி. ரிலீஜியஸ் ஹிந்துஸ், பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். பொலிட்டிக்கல் ஹிந்துஸ்னால் பாஜக ஹிந்துஸு, அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க, ஆர்என் ரவி மாதிரி இருக்கிறவங்களாம் பொலிட்டிக்கல் ஹிந்துஸு, அவங்களாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஹிந்துஸு. இன்னொன்று ரிலீஜியஸ் ஹிந்துஸ், உங்களை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் பக்தியாக இருக்கிறவங்க, எப்பாவது கடை கோயிலுக்கு போகிறவங்க, அந்த மாதிரி பக்தர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிரிச்சிட்டாங்க. ஸோ போஸோடைய விஷயம் என்னென்னா அவர் ஒரு அவருடைய பாதை வேறு, காந்தியோட பாதை வேறு. காந்தி முழுக்க முழுக்க வந்து அவருடைய பாதையில் தான் வந்து காந்தியோட தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது, காந்தியோட தான் பிரிட்டிஷ் பேசினாங்க. அதுக்கு ஃபைனலாக டச்சஸ் கொடுத்ததெல்லாம் வந்து காந்தி நேரு போன்றவர்கள், வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் தான் அதுக்கு இறுதி வடிவம் கொடுத்தாங்க அந்த சுதந்திர டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருக்கு. இவர் வந்து பை த டைம் வந்து இவர் இறந்து போயிட்டார் 45. ஸோ இறந்து போனதுனால இவரை வந்து எப்படி ஃபாதர் ஆஃப் தினர், இவர் வந்து சிறப்பாக வந்து இவர் வழியில் இவர் சிறப்பாக செயல்பட்டார், இவர் முயற்சி செய்தார் சொல்லாமே தவிர, இவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து சர்ச்சைகளின் நாயகனான ஆர்என் ரவி மறுபடியும் ஒரு சர்ச்சையை உண்டாக்குறார், காந்திஜி மேலே இருக்கிற விருப்பம் கக்கிறார். இவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் மட்டுமே காரணம் சொல்லும்போது இல்லை, ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொல்ல முடியாது. இல்லை நமக்கு ஃபாதர் ஆஃப் தி நேஷன்னா காந்தி தான் நமக்கு, அவர் தான் வந்து இறுதியாக நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அவரே சுட்டுக் கொண்டவங்க யாரு, அவங்க சுட்டுக் கொண்டவங்களோட வாரிசுகள் தான் இன்னைக்கு காந்திஜியை பற்றி மோசமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலைமை என்னென்னா காந்திஜியை பிடிக்காத ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய பேச்சு தான் ஆர்என் ரவியோட பேச்சு. அதாவது எப்படி வந்து நேருவை பிடிக்காது வல்லபாய் பட்டேலை பிடிக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து காந்திக்கு பதிலாக போஸை இது பண்ணுறது. அவங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்குலாம் தலைவர்களே கிடையாது, மற்ற தலைவர்களை தான் அப்படியே அவங்களோட தலைவர்களாக வந்து எடுத்துப்பாங்க, காமராஜரோட மோடி ஒப்பிடுவாங்க. மூலமா வந்து சுபாஷ் சந்திர போஸை பெருமைப்படுத்தணும்னா அவங்களுக்கு வந்து காந்திஜியை சிரமப்படுத்தணும், சிரமப்படுத்தணும் அதுதான் அவங்க நோக்கம், அதுதான் அவங்க நோக்கம். காமராஜரோட மோடி ஒப்பிடுவானுங்க, எம்ஜிஆருக்கு காவி பூசி விடுவானுங்க, அவசியமான எம்ஜிஆர் படத்தை வச்சு மட்டும் ஓட்டு கேட்பானுங்க, மோடியை விட்டுருவானுங்க, அங்கே வல்லபாய் பட்டேலை பெருமைப்படுத்துவானுங்க, நேரு வந்து சிரமப்படுத்துவானுங்க, 11 ஜெயிலில் இருந்தார் சார் நேரு தினைக்கும் அவரை சிரமப்படுத்துவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய கைவந்தக்கலை. ஏன்னா நேரு வந்து பாகிஸ்தான் பிரிவினையை வந்து எழுத்துத்தார், இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா ஒரே நாட்டில் வாங்கணும், ஜின்னா வட முடிச்சார் வாங்கிட்டு போயிட்டார்ன்றது வேறு விஷயம். பட் அவர் ஆனால் இவங்க என்ன பண்ணானுங்க, இல்லை இல்லை இது டூ நேஷன் தேரின்னு, ரெண்டு நாள் முஸ்லீம்களுக்கு ஒரு நாள் இந்துக்களுக்கு ஒரு நாள்ன்றத சாவர்கர் தான் மூட் பண்ணுறார் முதல்ல ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்களுக்கு அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு இந்த ஆர் என் ரவி உட்பட ஆர்எஸ்எஸ் காரர் அவர் உட்பட இவங்களுக்கு பிடிக்காது, காந்திஜியை பிடிக்காது. அதோடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிற போஸ் வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அவர் தான் சொல்லியிருக்கிறது. இது அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா காந்திஜியை வெறுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சின் ஒரு பகுதியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதே போல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்பாக இன்னொரு சர்ச்சையும் எழுந்திருக்குது.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்லாம் வந்து ஆர்என்ரவி அவரோட விழாவில் கலந்துக்கிட்டால் தான் அவங்களுக்குலாம் அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆர்என்ரவி வந்து எங்கே போனாலுமே வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டுருக்காரு. அவர் என்னென்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதை வந்து மாணவர்கள்ட்ட பிரபலப்படுத்தி, இவர் ஏன் வந்து இந்த சான்சலர் போஸ்ட்டை விடமாட்டேன்றாரு, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்க சொல்லி 8 மசோதா அமைச்சாங்க. அதை ரெண்டாவது தடவை திருப்பி அமைச்சபோது அவர் இவர் பாஸ் பண்ணாமல் நேராக மத்தியில் அமைச்சு விட்டார். அதை சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சாங்க, ஏன் அமைச்சிங்க ரெண்டாவது தடவை அமைச்சா பாஸ் பண்ணுன்ட்டு. அதில் என்னென்னா, 8 யூனிவர்சிட்டிக்கு விசி அப்பாயின்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணணும் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் விசி அப்பாயின் பண்ணுறதுனால, விசியை அப்பாயின் பண்ணுறது ரிமூவ் பண்ணுற பவர் இவர்கிட்ட இருக்கிறதுனால, விசிங்கள்லாம் இவருடைய பாட்டுக்கு ஏற்ப டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த விசிக்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, பல்கலைக்கழகத்தெல்லாம் ஆட்டி வச்சுட்டுருக்காரு. அதுதான் வந்து தமிழ்நாடு கமிட்டி வட்டே அந்த விசி அப்பாயின்மெண்ட் பவரை பிடுங்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா விசி இவர் சொல்கிறத கேட்க வேண்டியிருக்கு இல்லாட்டி. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியை வச்சுட்டு இவர் வந்து ஹிந்தி பேச, ஹிந்தி படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், நியூ அதை பற்றி பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை மாணவர்களை பயன்படுத்துகிறார். இவர் போகிற இடத்துல வந்து மாணவர்கள் வந்து கூட்டமாக சேர மாட்டேன்றாங்க, ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க, இவரை வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு கூட்டம் சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்டண்டன்ஸ் இருக்கு, இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆர்என் ரவி அவர்கள் தன்னுடைய சான்சலர் என்கிற பதவியை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மாணவர்களை கம்பல் பண்ணி அவருடைய கூட்டத்துக்கு கூப்பிட்ற இந்த விஷயம் இருக்குல்ல. மாணவர்கள் விரும்பி ஒரு கூட்டத்துக்கு வர்றது வேறு விஷயம், அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட்டமாக கூட இருக்கலாம், இல்லை வேறு அது அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கூட்டமாக கூட இருக்கலாம். பாயிண்ட் என்னென்னா, மாணவர்களே விரும்பி வர்றது வேறு விஷயம், அவங்கள எதுக்கு கம்பல் பண்ணுறீங்க? வந்தே தெருவனும் கம்பல் பண்ண வேண்டிய காரணம் என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியாதா? மாணவர்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணுற அரசியல் பிடிக்கல, அப்படிதான் நிச்சயமாக. ஆமாம், பல யூனிவர்சிட்டியில் பிடிக்கல, பல யூனிவர்சிட்டியில் வரமாட்டேன்றாங்க ஒரு விழாக்கே, அதனால தான் இந்த மாதிரி ஆர்டர் போடுறானுங்க. ஏன்னா ஹாலே காலியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் வந்து ஒரு மாணவனுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மீட்டிங் வரப்போகிறான், ஆனால் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு ஆர்வம் தான் வரப்போகிறான் இல்லாட்டி வரப்போகிறதில்ல, நீங்கள் எதுக்கு கம்பல் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரத்தோட ஒரு இது, ஒரு குறியீடு ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் நீங்களாம் வந்தே தீரணும், நீங்களாம் நான் கூப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு வந்தே தீரணும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தே தீரணும், நான் நீங்கள் அப்படி நடந்தால் தான் நீங்கள் இந்துன்ற முத்திரையை நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு அயோத்தியாவுக்கு வரலாம் நீங்கள் இந்து கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்டைய புத்தி அது ஆக்சுவலாக. அவங்க தான் சர்டிஃபை பண்ணுவானுங்க, யார் இந்து யார் தேசபக்தன் எல்லாம் அவங்க சர்டிஃபை பண்ணுறாங்க. காந்திஜி அவட சிஷியனாக இருந்தால் அவன் தேசபக்தன் கிடையாது, அவன் வந்து தீனதயாள் உபாத்தியாயோட சிஷியனாக இருந்தால் தேசபக்தன். அப்படி தான் ஆர்எஸ்எஸ்டோட வழி ஆக்சுவலாக. ஸோ உண்மையான தியாகி யார், உண்மையான தலைவர் யார், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போலியான பிம்பங்களை முன்னாடி கட்டமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை ஆர்எஸ்எஸ் ரொம்ப நல்லா செய்வாங்க. இந்த ஆர்என் ரவி ஆர்எஸ்எஸோட இன்னொரு அங்கமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சர்வாதிகார முறையில் வந்து மாணவர்கள் வந்து வரணும்னு ஆர்டர் போடுறதுக்குல்ல, நிச்சயமாக இந்த ஆளுநர் சொல்லாமல் இந்த விசி அதை பண்ணியிருக்க மாட்டார். அது இந்த ஆளுநரோட இன்னொரு அதிகார துஷ்பிரயோகம் என்பது என்னுடைய கருத்து. ஆளுநர் அவர்கள் தொடர்பான வழக்கு கூட இன்றைக்கு தானே வர இருக்குது. நீ இதுவரையும் வரல, இது வராதா இருக்குது, இது எடுத்துனாங்களா இல்லையான்னு தெரியல. அதில் போன வாட்டியே தெளிவாக சொல்லிட்டாங்க, ரெண்டாவது தடவை மசோதா அமைச்ச போது நீங்கள் ஏன் நீங்கள் அங்கே அமைச்சு விட்டீங்க, பிரிவு 200 படி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுமே சொன்னாங்க, பேசுங்கன்னு சொன்னாங்க, அவர் கூப்பிட்டு பேசினாங்க, பேசி 25-30 நாள் ஆகுது, ஒரு வேலையும் பண்ணாத உட்காந்துருக்கார் அந்த கவர்னர். அந்த பேசுறதுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாரா? இதுவரையும் ஒன்றுமே பண்ணலையே. ஏதாவது ஒரு மசோதா பாஸ் பண்ணாரா? சிறை கைதிகளை ஏதாவது ரிலீஸ் பண்ணாரா? இல்லை கூட்டுறவு சங்க மசோதாவை பாஸ் பண்ணாரா? எதுவுமே பண்ணாத உட்காந்துருக்காரு. கோயிலுக்கு போய் வதந்தியை பரப்பிட்டு, வதந்தியை பரப்புற கோதண்டராமர் கோயில் அர்ச்சகரே வந்து அதை மறுத்துருக்காரு. எங்க நம்ம சென்னையில் கோதண்டராமர் கோயில் எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு சந்தில் இருக்கு விஸ்வமாவளத்தில், அந்த தெருவில் கண்டுபிடிச்சி அங்கே உள்ளே போயிருக்காரு. அவர் வந்திருக்காருன்னு அங்கே மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ட்விட் போடுறாரு, அந்த குருக்களின் கண்களில் ஒருவித பயத்தை காண நேர்ந்தது, நாடு மற்ற இடங்களில் இருக்கிற அந்த கொண்டாட்டம் இங்கே இல்லை, எல்லாமே பயந்துருக்காங்கன்னா இவர் என்ன ஒரு மர்மக்கதை மன்னன் அவர் ஆக்சுவலாக. இவர் எப்படி அவர் கண்ணில் பயம் இருக்குது? அந்த குருக்கள் சொல்கிறாரு, நாங்கள் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சுருந்தோம் கோவிலில், அதனால் டயர்டாக இருக்கோம், எங்களை யாரும் பயமுறுத்தலாம் ஒன்றும் பண்ணலன்னு அந்த குருக்கள் சொல்கிறாரு. இவர் வேணும்னே இந்த அரசாங்கத்து மேலே ஒரு புழி வாதி பூசுறது, பூஜை நடத்த அலோவ் பண்ண மாட்டேன்றான், பஜனை பண்ண அலோவ் மாட்டேன் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, அண்ணன் தான் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி எல்இடி ஸ்க்ரீன் HRNC கோவிலில் போட்டு உங்கள் BJP ஆளுங்களை வச்சு அங்கே வந்து மோடி படத்தை பார்க்க வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்கு தான் தடை போட்டாங்க, அதுக்கு தான் பர்மிஷன் வேணுன்னு. உங்கள் மோடியோட படத்தை பார்க்க எங்களுக்கு, நான் பக்தன், நான் எங்கள் வீட்டு டிவியில் பார்க்குறேன், நான் எதுக்கு உங்கள் எல்இடியில் வந்து பார்க்கணும்? நீங்கள் உங்கள் பாஜக ஆளுங்களை கூப்பிட்டு கோவிலில் ஒரு மையமாக வச்சுட்டு உங்கள் கட்சியை நீங்கள் வழக்க பார்க்குறீங்க, ராமர் பேர் சொல்லி வழக்க பார்க்குறீங்க, அதுக்கு கோவிலில் எப்படி இடம் கொடுப்போம்? நான் இடம் கொடுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. உங்களுக்கு லீவ் உடலே ஆத்திரம் வந்துடுச்சு, லீவ் விடாது மட்டும் இல்லை, இந்த எல்இடி ஸ்க்ரீனை வைக்க மாட்டேன், அது தனியார் கோவிலில் வச்சுக்கலான்னு கோர்ட்டு மத்தியானம் ஆர்டர் கொடுத்தாங்க.
வச்சுக்கோங்க. தாராளமாக தனியார் கோவில் யார் வேணானது, காஞ்சி காமாட்சி கோவில் சங்கராச்சாரியார் மடம், அவரும் கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு இதாக தானே இருக்கார். அந்த கோவிலில் வச்சுருந்தாங்க, பல தனியார் கோவிலில் நடத்திருக்காங்க. எச்ஆர்என்சியோட அரசாங்கத்து கோவிலில் நீங்கள் உங்கள் நரேந்திர மோடி படம் இதுன்னு நரேந்திர மோடி படத்தை காமிச்சு ராமருடைய அந்த கோவிலோட திறப்பு விழாவை காமிக்கணும்னு அதில் உங்கள் பிஜேபி ஆட்களை கூட்டு உட்கார வைக்கிறது, இது எல்லா மக்களுடைய விருப்பம். அது உங்கள் பாஜகவுடைய விருப்பம். நீங்கள் ஒரு கட்சியோட இது மாதிரி நடத்துகிறீங்க ராமர் கோவில் விஷயத்தை. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு தடை போட்டிருக்கு. மற்றபடி கோவிலில் நடக்கிற ரெகுலர் விஷயங்கள்லாம் நடந்துதான் இருக்குது. ஆனால் இந்த கவர்னருக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் அந்த கொண்டாட்ட மனநிலையில் இல்லையே, ராமர் மாதிரி ராமரோட இதுக்கு இங்கே கொண்டாட்ட மனநிலையே இல்லையே, அவருக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க ராமர் விழா கொண்டாடணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. அதனால் அவருக்கு ரொம்ப கவலையாயிட்டார். அவர் என்னென்னா, தமிழ்நாடு ஒன்றுமே கண்டுக்காத இருக்குது, இது ஒரு வித்தியாசமான மண், நீங்கள் வந்து அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்ப்பாங்க, அரசியலையும் கடவுளையும் பிரித்து பார்ப்பாங்கன்றது அவருக்கு தெரியாது. பாஜக இங்கே தண்ணி குடித்தா கூட ஆட்சிக்கு வர்றது ரொம்ப சந்தேகமான விஷயம். ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து பிரித்து பார்ப்பாங்க, நீங்கள் கடவுள் இது எது மதம் எது, மதத்தையும் கடவுளையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரித்து பார்ப்பாங்க, கடவுளையும் அரசியலையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரித்து பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய பாட்சா வந்து இங்கே பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, இங்கே உங்கள் ஐடியாலஜியை வச்சு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, கவர்னர் மூலமாக பண்ணுறீங்க, மோடி இங்கே வராரு, ஸ்ரீரங்கம் கோவிலில் நாமம் போடுறாரு, ராமேஸ்வரத்தில் போய் விபூதியை போட்டுக்கிறாரு, அதெல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எவ்ரிதிங் பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அது சில விஷயங்களில் தெளிவாக இருக்காங்க. மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பார்கள், கடவுளையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பார்கள். அதுதான் இந்த மண்ணுக்குரிய விசேஷமான ஒரு இது பண்பு ஆக்சுவலாக. ரைட் சார், இந்த கோயில் திறப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் நம்ம வரிசையாக பார்த்தாலே ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் நிறுவ முயல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நான் கேலோ இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக தான் வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து மோடி அவர்கள் வந்தார், வந்து ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் போகிறாரு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தினமலரில் வந்து ஒரு பொய் செய்தி வெளியாகுது, வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து கோவிலில் சிறப்பு பூஜை பிரசாதத்துக்கெலாம் வந்து தடை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் போட போகிறோம்னு தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு செய்தியை பரப்புறாரு, போலீஸ் செய்தியை. ஆளுநர் அவர்கள் ஒரு பக்கம் வந்து போலீஸ் செய்தியை பரப்புறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணால்? இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணால் சிம்பிள். இந்த திமுக ஆட்சியை கடவுளுக்கு எதிரானவர், ராமருக்கு எதிரானவர், ஆன்டி ஹிந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க பாயிண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே அல்டிமேட்டாக அங்கே தான் முடியும். திமுக ஆட்சியை இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்னர்லேருந்து கீழே கடைக்கோடியில் இருக்கிற பாஜக தொண்டன் வரையும் உழைச்சிட்டு இருக்கான். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. மேலேருந்து மோடியிலேருந்து கீழே வரையும் அதான் பண்ணுறாங்க, நிர்மலா சீதாராமன்லேருந்து கீழே வரையும் அதுதான் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரே நோக்கம், திமுக ஆட்சியை வந்து கடவுளுக்கு எதிரான ஆட்சி, மத இந்து மதத்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு பண்ணுறதில் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, துரதிருஷ்டவசமாக நேற்று அவர்கள் வந்து அந்த கொண்டாட்ட மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போக முடியல. தமிழ்நாடு வந்து வழக்கமான ஒரு இதாக இருக்குது, அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க, பக்தி இருக்கிறவங்க வீட்டில் டிவி பார்த்துருந்தாங்க, பாஜக மட்டும் சில கோவில்களில் வந்து படங்களை போட்டாங்க அவங்க ஆட்கள் பார்க்கறதுக்காக. மற்றபடி இங்கே ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையில் இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அந்த விழா அடங்கிடுச்சு. நேற்று ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட வட்டம்ன்றதை நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளேயே அது அடங்கிடுது ஆக்சுவலாக. அதனால் வந்து இங்கே கொண்டாட்ட மனநிலை இல்லைன்னு சொன்னவுடனே அவங்களுக்கு வந்து என்னடா தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்கேன்னு இன்னும் அவங்க வேகம் அதிகரிக்கும். அதனால தான் உதயநிதியை வச்சு எல்லாம் போடுறாங்க, உதயநிதியை வச்சு பாஜகவே ட்விட்டர்லாம் போடுறாங்கல்ல, இவர் இந்து தெரியாது போடான்னு சொல்லிட்டார் இவர். அவங்க இனிமேல் வந்து ப்ரெஷர் அதிகரிப்பாங்க திமுக கவர்மெண்ட் மேலே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சாப்படி ராமர் கோவிலை வச்சு ஒரு டேக் ஆஃப் ஆக தான் பார்த்தாங்க, இங்கே அது பொய்த்து போயிடுது ஆக்சுவலாக. இவர் நார்த் இந்தியாவிலே பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், மகாராஷ்டிராலாம் பெரிய அளவுக்கு இல்லைன்னு என் நண்பர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா தெரியாது. இன்றைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கோயில் நோக்கி போகிற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து பூரி ஜெகநாதர் கோயில் எடுத்த ஃபோட்டோ போல், அதுவே ஃபோட்டோஷாப் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது மாதிரி நிறைய ஃபோட்டோஷாப்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணுவானுங்க, பிஜேபிக்காரங்க, அவங்க தான் சோஷியல் மீடியாவில் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்களே. அதோட தலைவரே வந்து இந்த ஆடியோ வீடியோவில் தானே வளர்ந்துருக்காரு அவர். அதனால் பாயிண்ட் அது இல்லை, இது மாதிரி பொய் வீடியோக்கள்லாம் நிறைய விடுவாங்க அவங்க. மற்றவங்க ஏதாவது உண்மையான வீடியோ போட்டால் அதை கவர்மெண்ட் மூலமாக தடை பண்ணிவிடுவான். ஆனால் இவன் ஏகப்பட்ட பொய் வீடியோ விடுவோம், அதெல்லாம் சுற்றிட்டுருக்கோம், அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் இது ஒட்டுமொத்த இவங்க நோக்கமே வந்து இங்கே இந்த கவர்மெண்ட்டை வந்து ஆன்டி ஹிந்து இல்லை ஆன்டி ராம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நினச்சிருந்தனா ரவி அவர்களோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ அயோத்திக்கே போயிருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஏன் வந்து இப்படி ஒரு இதை பரப்பணும், இப்படி ஒரு அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மோடி சொல்லிட்டாரு, நீங்கள் யாரும் இந்த சைடே வராதிங்கன்ட்டு. அமித்ஷா நட்டாலாம் கூட டெல்லி கோயிலில் தான் இருக்காங்க, அங்கங்கே நட்கரி கிட்டு எல்லாம் யாரும் இங்கே வந்து இந்த ஏரியாக்கே வராதிங்கன்ட்டு. ஃபோக்கஸ் ஃபுல்லாக மோடி ஏன் எம்மேல தான் இருக்கணும், அவரை சுற்றி 8 கேமரா, அவர் நடுவில் நடந்து வர மாதிரி அவர் பேசுகிறது தான் வரணும். எல்லாம் அந்த 8 விஐபி கூப்பிட்டவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம்
நம்ம போகாட்டி நம்மளை வந்து ஆன்டி இண்டும்னு சொல்லுவாங்க, எல்லாரும் போய் நிறைய பேர் போயிருக்காங்க, இல்லாட்டி அவங்கள ஆன்டி இண்டும்னு சொல்லுவாங்கல்ல. ரஜினிகாந்த் அப்புறம் தனுஷ்லாம் போயிருக்காங்க. ரஜினிகாந்த் ஒரு இந்துத்துவவாதி தான், அது சந்தேகம் கிடையாது. அதாவது அவர் வந்து இந்துத்துவா தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கமல் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அவர் பேச மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்களுடைய நோக்கம் தெளிவான நோக்கம், திமுக ஆட்சியையும் ஸ்டாலினையும் வந்து ஆன்டி இந்துவாகவும் மதத்துக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணணுன்றது. அது நேற்று முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நேற்று அவங்களோட முயற்சி தோல்வி அடைந்தது. இனிமேலும் ஃபர்தராக முயற்சி எடுப்பாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது. பல முக்கிய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து அடுத்த மாதம் வந்து சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போகுது இல்லையா. சென்ற சட்டசபை கூட்டத்தொடரில் தான் ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த அறிக்கையை படிக்காமல் அவரே வந்து சில இதை கட் பண்ணலாம் படித்தார் இல்லையா. அந்த மாதிரி இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கவர்னர் திருந்தவே மாட்டார், இப்படியே தான் நடந்துப்பார். அவங்க எழுதி கொடுத்ததை படிக்கவே மாட்டார். போன வாட்டி மாதிரியான விஷயங்கள் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த கவர்னர் வந்து அவருடைய மோதல் போக்கு தொடருது. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடணும்னு அவர் நினைக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு கட்டையை போட்டுகிட்டே இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் தொடர்ந்து வந்து இப்போ இவங்க நிச்சயமாக இவங்க திராவிட மாடல் கவர்மெண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் எழுதி தருவாங்க இவங்க. அதனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டுலாம் படிப்பார். அவர் அது விட்டுட்டு படித்தா மறுபடியும் போன வாட்டி நடந்த மாதிரி அதை சேர்த்து மறுபடியும் அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதை முடிவு பண்ணிப்பாங்க. அதனால் இந்த கவர்னர் வந்து திருத போகிறது, ஏன்னா திருத மாட்டார். ஏன்னா அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டே என்னென்னா திமுக கவர்மெண்ட்டை ட்ரபிள் பண்ணணும். அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கார். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டார், அந்த அசைன்மெண்ட்டில் தெளிவாக இருப்பார். அதனால் திருந்ததுக்கான வழி இல்லை. இந்த 2024 எலெக்ஷனில் ஏதாவது அதிர்ஷ்டவசமாக மத்தியில் அரசாங்கம் ஏதாவது மாறுதல் வந்தால், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்தால், அதில் வந்து பாஜகவுடைய செல்வாக்கு இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஏதாவது வந்தால், அப்போ வேணால் அந்த கவர்னருடைய அத்துமீறல்களுக்கு ஒரு முடிவு உரிமையை தவிர அதுவரை எந்த முடிவும் வராது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.